வேட்பாளர்கள் எங்கு போனாலும் மலர்களும் மாலைகளும் வந்துட்டு இருந்த அந்த காலம் மாறி இப்போ மக்கள் கேள்வி கணைகளை தொடுத்து விரட்டுற அளவுக்கு இப்போ ஆயிடுச்சு. இந்த மாதிரி சிட்டிங் எம்பிக்கள் எல்லாமே மீண்டும் துரத்தி விரட்டப்படுறாங்களா, அதுக்கு என்ன காரணம், மக்களுடைய பார்வை எதை நோக்கி இருக்குது? இங்கே உங்களுக்கு லோக்கல் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கவுன்சிலர்களும் எம்எல்ஏக்களும் தான் பொறுப்பு. சாக்கடைக்கும் குடி தண்ணீருக்கும் மின்சாரத்திற்கும் எம்பி பொறுப்பா? இதை படித்தவர்கள் மூலம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல்ல எம்பிக்கு என்ன ரோல் அப்படின்றத மக்கள் மனதில் பதிய வைக்க தவறி விட்டது அரசியல் கட்சிகள். அவங்க இந்திய அளவில் பாலிசி மேக்கர்ஸ், அந்த பணிகள் தான் எம்பிக்கள் பார்ப்பார்கள். இதுவரை அப்படித்தான். ஆனால் அரசியல் கட்சிகள் அனைத்தும் கெடுத்து குட்டி சொர வைத்திருக்கு. திமுக வரும்போது அதிமுக செட் பண்ணி கேள்வி கேட்குது, அதிமுக வந்து திமுக செட் பண்ணி கேள்வி கேட்குறது, இதுதான் நடக்குது. ஓட்டு போடாதுன்னு விட்டுருவோம், ஏன்னா ஓட்டே போல வருது 70-80%. இந்த முறை அது கூட வராது. நீ எழுதி வச்சுங்க, சென்னை போன்ற பெரு நகரங்களில் வெள்ளிக்கிழமை தேர்தல், சனி ஞாயிறு லீவ் போட்டு போயிடுவான். பணம் வாங்கி கொண்டு போடுகிற ஓட்டுக்களால் என்ன பலன் என்பதை மக்கள் சிந்திக்கணும். 5 வருஷம் உங்களுக்கு கரண்ட் வரணும், தண்ணி வரணும், சாக்கடை பிரச்சனை இருக்கக்கூடாது, ரேஷன் கடையில் எல்லாம் வரணும், ஆனால் பணம் கொடுத்தா வாங்கிப்பீங்க, 2000 கொடுத்தா 1000 கொடுத்தா 500 கொடுத்தா. என்டையர் ரோடை 2 முறை போடுறாங்க, அப்போ எங்கே ஊழல், என்ன வாக்குறுதி? ஒரு மண்ணும் கிடையாது. மக்கள் தான் ஏமாளிகள், மக்கள் தான் கோமாளிகள். அதிகாரிகளும் அமைச்சர்களோடு சேர்ந்து அதிக அரசியலோடு சேர்ந்து கொள்ளையடிக்கிறார்கள். மோடி எதிர்ப்பலை, பாஜக எதிர்ப்பலை தமிழ்நாட்டில் மையம் கொண்டிருக்கிறது. அதனால வந்து பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவு. மனிதர்கள் வாழாத ஒரு தீவு கச்சத்தீவு. அந்த தீவை வந்து காங்கிரஸ் வந்து திமுக சேர்ந்து தாரை வார்த்து விட்டதுங்கிறாரு. ராமர் கோயில் பிரதிஷ்டை செய்தேன், காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வரவில்லைங்கிறார். அப்போ மக்கள் பிரச்சனை பேசுகிற ஒரு தலைவர் ராமர் கோயிலுக்கு வரலன்னு கேட்கிறாரு. ராமர் கோயிலுக்கு வராதனால யாருக்கும் நஷ்டம் கிடையாது. குஜராத்தில் வந்து கடலுக்கடையில் காணாமல் போன துவாரக நகரை தேடி போய், இல்லை ஸ்விம்மிங் ட்ரெஸ்லாம் போட்டுன்னு போய் ஒரு பூமியை தொட்டுட்டு வந்தீங்க, என்ன பலன்? பணக்காரர்களின் சிறப்பில் இறைவனை காண்பது பாஜகவோட பாலிசின்னு உண்மையில நல்ல பொருத்தமான வார்த்தை. அது இந்தியா கூட்டணி எப்படி வலிமை இல்லாமல் சிதறுண்டு கிடக்கிறதோ, அந்த மாநில கட்சிகள் ஒற்றுமில்லாமல் போட்டியிடுகிறதோ, அதே போல தான் பாஜக இருக்கிறது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்நாள் நன்னாள் ஆகட்டும் எல்லோருக்கும். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கா குபேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ தமிழகத்தில் தேர்தல் களம் ரொம்ப சூடாக பரபரப்பாக இருக்குது. வேட்பாளர்கள் எங்கு போனாலும் மலர்களும் மாலைகளும் வந்துட்டு இருந்த அந்த காலம் மாறி இப்போது மக்கள் கேள்வி கணைகளை தொடுத்து விரட்டுற அளவுக்கு இப்போ ஆயிடுச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்பி ஜோதிமணியாக இருக்கட்டும், தயநிதி மாறனவர்களாக இருக்கட்டும், இல்லை தமிழச்சி தங்கப்பண்ணியவர்களாக இருக்கட்டும், கார்த்திக் சிதம்பரமாக இருக்கட்டும், ஏன்னா இந்த மாதிரி சிட்டிங் எம்பிக்கள் எல்லாமே மீண்டும் துரத்தி விரட்டப்படுறாங்களா, அதுக்கு என்ன காரணம், மக்களுடைய பார்வை எதை நோக்கி இருக்குது? மக்களுடைய பார்வை வந்து இப்படி சொன்னால் நீங்கள் வந்து எப்படி எடுத்துப்பீங்க, இல்லை பார்க்குற நேயர்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. முதல்ல எம்பிக்கு என்ன ரோல் அப்படின்றத மக்கள் மனதில் பதிய வைக்க தவறி விட்டது அரசியல் கட்சிகள். தண்ணி வரல, சாக்கடை கட்டலை, ரோடு போடலை, இதற்கெல்லாம் எம்பி பொறுப்பா? எம்பி பொறுப்பே கிடையாது. யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா எம்பிக்கும் இந்த பணிகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அவங்க இந்திய அளவில் பாலிசி மேக்கர்ஸ், அந்த பணிகள் தான் எம்பிக்கள் பார்ப்பார்கள். இதுவரை அப்படித்தான். ஆனால் அரசியல் கட்சிகள் அனைத்தும் கெடுத்து குட்டி சொர வைத்திருக்கு மக்களை. ஒன்றும் இல்லை, மதுரை எம்பி சு வெங்கடேசன் ஒரு பகுதிக்கு போகிற அந்த காணொலி காட்சி பார்க்குறோம், அப்படியே சுற்றி உழைக்கிறாங்க, எம்பி கிட்ட நாங்கள் பேசக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க, கேள்வி கிட்ட தடுக்கிறார்கள். கிட்ட தண்ணி வரல எங்களுக்கு. சரி, தண்ணி வரல யார்கிட்ட புகார் பண்ணீங்க? கவுன்சிலர்கிட்ட சொன்னோம். சரி, கவுன்சிலர் யார்கிட்ட சொன்னார்? பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொன்னார். பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணார்? கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாரு. அப்போ எங்கே பிரச்சனை? எம்பிக்கும் தண்ணி பிரச்சனையாக தொடர்பு கொடுக்கா? கிடையாது. ஸோ இதை எல்லாமே புரிந்து கொள்ள முடியாத மக்களாகிய நம்மில் தான் தப்பு. எம்பிக்கு என்ன ரோல், எம்எல்ஏக்கு என்ன ரோல், கவுன்சிலருக்கு என்ன ரோல், இதுதான் பார்க்கணும். தெருவில் வந்து கரண்ட் வரல, கரண்ட்டு கம்பம் நடலை, ரோடு போடலை, இதெல்லாம் வந்து படித்தவர்களே இப்படி கேள்வி கேட்பதால் தான் சிக்கல். ஸோ அதனால் எம்பி என்பவர்கள் வேறு, எம்எல்ஏ என்பவர் இங்கே உங்களுக்கு லோக்கல் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கவுன்சிலர்களும் எம்எல்ஏக்களும் தான் பொறுப்பு. ஆனால்
இப்படி வேறு வழி இல்லாமல் எம்பிக்களும் பொறுப்பாக்கி வைத்த அரசியல் கட்சிகள் இந்த அவதியை பட்டுத்தான் ஆக வேண்டும். யார்கிட்ட கேட்கணுமோ அவங்கள்ட கேட்காம மக்கள் வேற ஒருத்தர் கேட்குறான்றீங்களா? ஆமாம், அதான் உண்மை. அதாவது நீங்கள் கஷ்டப்படுறீங்க, வெள்ளம் வருது, பேரிடர் வருகிறது, நிதி கொடுக்க வேண்டும், அதெல்லாம் வேற. அந்த அமைப்புகள் வந்து மாநில அரசு மத்திய அரசிடம் கேட்டு பெறுவது வாங்கி கொடுப்பதெல்லாம் வேறு. ஆனால் என்ன பிரச்சனைனா, சாக்கடைக்கும் குடி தண்ணீருக்கும் மின்சாரத்திற்கும் எம்பி பொறுப்பா? இதை படித்தவர்கள் மூலம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ வில்லேஜில் வந்து பாமர மக்கள் கேட்கிறாருன்னா அது நம்ம வந்து ஏதோ பொருள் கொள்ளலாம். அந்த மக்களுக்கு தெரியவில்லை, யார் வந்தாலும் கேரோ பண்ணுறது, யார் வந்தாலும் முற்றுகிடுகிறது, எங்களை வந்து நீங்கள் பார்த்தீங்களா, எங்களை ஏன் வந்து பார்க்கல, எம்பிக்கள் இந்த தெருவிலே வரல, அப்போ எம்எல்ஏ எதுக்கு, கவுன்சிலர் எதுக்கு? இல்லை, ஓட்டு கேட்க அந்த எம்எல்ஏக்களும் கவுன்சிலர்களும் கூட வருவதனால தான் அந்த கேள்வியை போய் வைக்கிறாங்க, அவர் முன்னாடி வைக்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் யார்கிட்ட போய் கேட்கணும்? கவுன்சிலர், நீங்கள் எம்பியை பார்ப்பது எளிதா, கவுன்சிலர் பார்ப்பது எளிதா? உங்கள் தெரு கவுன்சிலர் ஒரு 2000 ஓட்டில் ஒரு கவுன்சிலர் இருப்பார். அந்த கவுன்சிலரை பார்த்து நீங்கள் வந்து உங்கள் தண்ணி பிரச்சனை, கரண்ட்டு பிரச்சனை, சாக்கடை பிரச்சனை கொடுத்து தீர்க்க முடியாத மக்கள் எம்பி வரும்போது முற்றுகிட்டால் மட்டும் தீர்ந்துருமா? இந்த பிரச்சனையை புரிதல் இல்லாமல் அணுகுவதால் வர ஏற்படுகிற பிரச்சனை. சார், புரிதல் இல்லாமல் மக்கள் ஒரு பக்கம் கேட்டாலுமே ஆனால் காமனாக வச்சுக்கோம். ஏன்னா ஆனால் இப்போ மக்கள் வந்து முன்னாடி மாதிரி இல்லை, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ இவ்வளோ நாள் கேள்வி கேட்காமல் இருந்தது என்ன, மரியாதையின் காரணமாகவா இல்லை பயத்தின் காரணமாகவா? இது பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது. உண்மையிலே பொதுமக்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்றால் தேர்தலின் போது தான் கேள்வி கேட்கணுமா? எனக்கு வயிற்று வலி, நான் டாக்டர்கிட்ட போவேன், நான் வயிற்று வலி துடிச்சுட்டு இருப்பேன், டாக்டர் அந்த பக்கம் போகும்போது ரோட்டில் கையை விட்டு இங்கே வா டாக்டரு என் வயிற்று வலி அப்படின்னு கேட்பேன். உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் எப்படி அணுக வேண்டும் என்று தெரியவில்லை. உங்கள் நீ எப்படி தண்ணி வராமல் எப்படி இருந்துருவீங்க, கரண்ட் வராமல் எப்படி இருப்பீங்க, நீ முடியுமா? ஏன் வந்து குடிநீர் கட்டு குடத்துடன் சாலை மறியல் ஏன் சொல்கிறாங்க? அப்போ தண்ணி வரலன்னா அப்பப்போ வர வேண்டியதுதான். மக்கள் வந்து போகிறான்னா வரப்போகிறாங்க, அதிகாரிகள் வரப்போகிறாங்க, அமைச்சர் வரப்போகிறாங்க, எம்எல்ஏ வரப்போகிறாங்க. அந்த நேரத்தில் உங்கள் கோரிக்கை மனு ஏற்காவிட்டால் தான் பிரச்சனை. நீங்கள் எம்பி கிட்ட எதை கேட்கணும், எம்எல்ஏ கிட்ட எதை கேட்கணும், கவுன்சிலர்கிட்ட எதை கேட்கணும். அப்போ ஊராட்சி தலைவர் இருக்கார், அவர் என்ன பண்ணார்? மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சில் தலைவர் இருப்பார், என்ன பண்ணார்? ஊராட்சி பெருந்தலைவர் இருந்திருப்பார், டவுன் சேர்மன் இருப்பாங்க, டவுன் வைஸ் சேர்மன் இருப்பாங்க, அவங்களாம் என்ன பண்ணாங்க? புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? புரிதல் இல்லை என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதன் பிறகு உங்கள் கோரிக்கை வைக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரும்போது தான் உங்கள் கோரிக்கை வைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் உங்கள் கோரிக்கை ஏற்கப்படவே படாது. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார், அவங்க தேடி வரும்போது தான் கேட்க முடியும், நம்மளாம் அவங்களை தேடி போகும்போது பார்க்க முடியுதில்ல அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அவங்க இருக்காங்க அப்படின்னு உங்கள் குற்றச்சாட்டை வச்சு தானே வாக்கு சேகரிக்க வரும்போது அந்த கேள்வி அவங்க வைக்கிறாங்க. ஒரு சின்ன சோஷியல் மீடியாவில் ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டால் போதும், இந்த இடத்தில் சாக்கடை இப்படி ஓடுகிறது, இல்லை கரண்ட் கம்பி அறுந்து தொங்குகிறது, இல்லை மின் கம்பம் சாய்ந்து விழுகிறது, ஒன்றும் வேண்டாங்க, ரோடு போடுறாங்க. ரோடு போடும்போது மோட்டர் பைக்கு, காரு, இபி போஸ்ட்டு, அடிப்பம் போடுற ரோடுகிற போடுகிற காட்சி போட்டால் மறுநாள் பேப்பர்லேயோ வாட்ஸ்அப்லேயோ இருந்தால் என்ன மாதிரி இம்பேக்ட் இருக்குது சொல்லுங்கள். அந்த கலெக்டர் ஓடி வர்றாருல, பஞ்சாயத்து தலைவர் ஓடி வர்றாருல, சரி செய்கிறாருல. அப்போது உங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. உங்கள் அதை இது எப்படி நான் எப்படி எடுத்துக்கலாம்னா, உண்மையிலே இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அல்லது திமுக வரும்போது அதிமுக செட் பண்ணி கேள்வி கேட்குறது, அதிமுக வந்து திமுக செட் பண்ணி கேள்வி கேட்குறது, இதுதான் நடக்குது. இல்லை சார், இப்போ சொன்னீங்க, சொல்லும்போது சோசியல் மீடியா நிறையா இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ மொபைல் வச்சுருக்க எல்லாருமே ஒரு ஊடகவியலாக தான் இருக்கிறாங்க. என்ன ஏதோ உடனே அப் டு டேட் நமக்கு வந்துட்டு இருக்கு என்ன நியூஸ்னாலும் அப்படின்னு மக்கள் அதை உடனடியே எல்லாம் பண்ணி பண்ணிட்டு தான் இருக்காங்க. யார்கிட்ட கேள்வி கேட்கறானா, இதுக்கு முன் எம்பியாக இருந்தவங்கள்ட்ட 5 ஆண்டுகள் ஆட்சி தான் கேட்குறாங்க. அவங்க வந்து அதுக்கு பொறுப்பே இல்லையோ, அதுக்கு பதிலை கொடுக்கணும் இல்லை, யாருமே பதில் கொடுக்காமல் திரும்பி போகிறது தானே அவங்களுக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விளக்கத்தை கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை, இந்த கேள்வியை தான் சொல்கிறேன், திரும்ப புரிதல் வந்து நம்ம விவாதிக்கிறதுனால பலன் இல்லை. என்ன சொல்கிறேன், எம்பிக்கு ரோடு போடுற அதிகாரம் இருக்கா? கிடையாது. எம்பிக்கு கரண்ட் கம்பர் நடுற அதிகாரம் இருக்கா? கிடையாது. சொல்லுங்க, எம்பி ஃபண்டில் ரோடு போகிறதுக்கு என்ன முறை தெரியுங்களா உங்களுக்கு? என்ன ஸ்கீம் தெரியுமா? நீங்கள் எம்பி, உங்களுக்கு 5 கோடி ரூபாய் வந்து வருடந்தோறும் ஒதுக்குகிறார்கள், அதுவே 3 வருஷம் ஒதுக்கல மோடி, அது வேற. நீங்கள் ஒதுக்குகிற பணத்தை நீங்கள் 1 கோடி ரூபாய் உங்கள் ஏதோ ஒரு தொகுதி கொடுக்குறீங்க, அது எப்படி திரும்ப போடணும்? அந்த கலெக்டர், அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர், அவங்க தான் ஃபாலோ பண்ணணும். எம்பி பணத்தை எடுத்து இப்படி கொடுத்த உடனே ரோடு போட முடியாது, இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை தாத்பரியத்தை புரிந்து கொள்ளாமல் கேள்வி கேட்பதால் பலன் இல்லைன்னு சொல்கிறேன்.
ஓகே, மக்களுக்கு இது போய் சேரணும். அதனால தான் உங்ககிட்ட இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன். ஆ ஓகே சார், இந்த புரிதல் இல்லாமல் தான் போய் அவங்க கேள்வி கேட்டுருக்காங்க. இப்போ சொல்லும்போது சொன்னீங்க, எம்பி தனது ஃபண்டை ஒதுக்குனா தான் அவங்க கலெக்டர் வைஸ் அந்த வந்து தலைவர் வரைக்கும் போகணும்ல. இது மக்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்க காரணம் என்ன சார்? இப்போ எல்லா மக்களுமே ஆர்டிஐ போட்டு பார்க்க முடியாது, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க நம்ம தொகுதிக்கு, நம்ம ஊராட்சிகள் வந்து பார்க்க முடியாதுல்ல. இது மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அரசாங்கம் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அது கட்சிகளுடைய தவறு. அதை நான் சொன்னல ஆரம்பத்தில், அரசியல் கட்சிகள் செய்து வைத்த தவறை அவர்கள் பலன் அனுபவித்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. நீ எம்பி வந்தால் கேள்வி கேளுன்னா, அப்போ எம்எல்ஏ கவுன்சில் எதுக்கு தான் கேள்வி கேட்டினேன்? அப்போ உங்களுடைய பிரச்சனையை மாநில அரசால் தீர்க்க முடியவில்லை. நீ எம்பி என்பது வேறு, எம்எல்ஏ கவுன்சில் இருக்கும்போது பிரச்சனை தீர்க்க முடியாவிட்டால் அது என்ன பிரச்சனை? அங்கே இருக்கிற மாவட்ட அமைச்சர் இருப்பார், அந்த அமைச்சர் தீர்க்க முடியலையா? அங்கே மாவட்ட கவுன்சில் இருந்திருப்பார், தீர்க்க முடியலையா? நான் சொல்கிறேனே, இது வேறு டிபேட்டு. அதனால் இது அதுக்கு மேலே சொன்னோம்னா மக்களை வந்து புரிஞ்சு தெளிவடைகிறதுக்காக இவ்வளோ விளக்கம் சொன்னேன். ஓகே சார், விளக்கங்கள் ஓகே. ஆனால் இன்னொன்று என்னென்னா, இந்த தேர்தலில் முக்கியமானது இந்த வாக்குறுதிகள். மக்கள் நம்பி வாக்கு போடுறது, அந்த வாக்குறுதிகள் நம்பி தான், சரி இது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் வாக்குறுதியை நம்பி தான் ஓட்டு போடுறாங்க. ஆனால் அந்த வாக்குறுதியை வச்சு மக்கள் திரும்ப கேள்வி கேட்க முடியுதில்லை. அந்த ஒரு காரணத்துக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லா கட்சிகள், அதாவது ஒரு மாநில கட்சியாக இருக்கட்டும் தேசிய கட்சியாக இருக்கட்டும், அவங்கவுங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதை வச்சு கேஸ் பண்ண முடியாது, திரும்பி கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க கொடுத்துட்றாங்க. எல்லாமே செய்வது கிடையாது, வாக்குறுதி எல்லாமே அதை நம்பி தானே மக்கள் ஓட்டு போடுறாங்க. அதுவும் ஒரு ஒரு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குற மாதிரி, இதுவும் ஒரு ஆசையை தூண்டி ஓட்டு வாங்குறதுக்கு இணையானது தானே, இது ஒரு தவறு தானே? நீங்கள் அரசியல்வாதின்ற யார்? நம்முடைய இருந்து போகிற ஆள் தான். அவர் தான் அரசியல்வாதி ஆகிறார், அவர் தான் எம்எல்ஏ ஆகிறார், எம்பி ஆகிறார், கவுன்சிலர் ஆகிறார். நான் என்ன கேட்குறேன், பணம் கொடுத்தா ஏன் வாங்குறீங்க? யார் மேலே தப்பு? எல்லாரும் வாங்குறாங்கன்னு சொல்ல, 40-45% மக்கள் பணம் வாங்குகிறார்கள். மேற்கொண்டு கூடுதலாக இன்னும் ஒரு 15% வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஓட்டு போடாதுன்னு விட்டுருவோம், ஏன்னா ஓட்டே போல வருது 70-80%. இந்த முறை அது கூட வராது. நீ எழுதி வச்சுங்க, சென்னை போன்ற பெரு நகரங்களில் வெள்ளிக்கிழமை தேர்தல், சனி ஞாயிறு லீவ் போட்டு போயிடுவான், ஓட்டே போட மாட்டான். 45-55% போலான அதிகம். ஸோ பணம் வாங்கி கொண்டு போடுகிற ஓட்டுக்களால் என்ன பலன் என்பதை மக்கள் சிந்திக்கணும். 5 வருஷம் உங்களுக்கு கரண்ட் வரணும், தண்ணி வரணும், சாக்கடை பிரச்சனை இருக்கக்கூடாது, ரேஷன் கடையில் எல்லாம் வரணும், ஆனால் பணம் கொடுத்தா வாங்கிப்பீங்க, 2000 கொடுத்தா 1000 கொடுத்தா 500 கொடுத்தா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பணத்தை தூக்கி மூஞ்சில் அடிக்கணும். பணத்தை கொடுத்தால் திருப்பி அடிக்க வேண்டும். ஏன் பணம் வாங்குறீங்க? ஒரு முறை மக்கள் பணத்தை முகத்தில் வீசி அடித்தால், இது தமிழ்நாடு முழுவதும் சொல்கிறேன், ஒரே ஒரு முறை எந்த கட்சி கொடுத்தாலும் சரி, ஆளுங்கட்சி கொடுத்தாலும் எதிர்கட்சி கொடுத்தாலும் சரி, பணத்தை தூக்கி முகத்தில் அடியுங்கள். ஒரு முறை செய்யுங்க, அடுத்த முறை பாருங்கள், உங்கள் வீடு தேடி என்னெல்லாம் வருது பாருங்கள், திட்டங்கள் வரும், எல்லாம் நிற்பாங்க, கியூ கட்டி நிற்பாங்க. ஒரு முறை தமிழ்நாட்டில் இப்படி ஒரு புரட்சி வந்தால்தான் இந்த நாடு திருந்தும், உங்களுக்கு பிரச்சனை தீரும், அது வரைக்கும் தீராது. ஓகே சார், பணம் எடுத்த வாக்குறுதிகள் அதை தான் சொல்கிறேன். வாக்குறுதினா அப்புறங்க, வாக்குறுதின்ற பொதுவான வாக்குறுதி விட்டுருங்க. இந்த சாலை போடுற விஷயங்கள் இதுவரை சென்னையில் நான் 93லேருந்து பார்க்குறேன், இதுவரை சென்னை கார்பரேஷனில் பிளாட்ஃபார்மை, சாலை ஓரத்தில் இருக்கிற இரண்டு பக்கம் பிளாட்ஃபார்மை இதுவரைக்கும் 100 முறை சீர் செஞ்சுருப்பாங்க. வெளிநாட்டில் ஒரு முறை சீர் செய்தால் 10 வருடம் கை வைக்க மாட்டான், இங்கே 5 வருஷத்தில் 10 முறை கை வைக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? ரோடு போட்டால் 1 வருஷத்துக்கு 2 முறை ரோடு போடுறான், ஒரு முறை ரோடு போட்டால் 15 வருஷம் டச் பண்ணுவாங்க, 10 வருஷம் டச் பண்ணுவாங்க, பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க, ஏதோ இடத்துல போடலாம். ஆனால் என்டையர் ரோடை 2 முறை போடுறாங்க. அப்போ எங்கே ஊழல், என்ன வாக்குறுதி? ஒரு மண்ணும் கிடையாது. மக்கள் தான் ஏமாளிகள், மக்கள் தான் கோமாளிகள். இங்கே இருக்கிற அதிகாரிகள் பியூரோக்ராட்ஸ் வெளிநாட்டுக்கு ட்ரைனிங் போகிறாங்க, குடும்பத்தோடு சுற்றுமையில போகிறாங்க, திரும்பி வந்து அங்கே பார்க்குறாங்கள, இங்கே என்ன மாதிரி வெளிநாட்டில் எப்படி ரோடு நல்லாயிருக்கு, எப்படி டிராஃபிக் சிஸ்டம் எப்படி இருக்குது, அதையும் இங்கே கொண்டு வர முடியல. அதிகாரிகளும் அமைச்சர்களோடு சேர்ந்து, அதிக அரசியலோடு சேர்ந்து கொள்ளையடிக்கிறார்கள், அதுதான் பிரச்சனை. அதனால் வாக்குறுதிகள்லாம் வந்து கொடுப்பதெல்லாம் வந்து செய்யணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுகிற அரசாங்கமாக வைத்திருப்பதான் மக்களுக்கு அழகு. ஓகே சார், இன்னொரு மக்கள் ஒரு குற்றச்சாட்டு என்னென்னு வைக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு தொகுதி இருக்குன்னா, தொகுதி சேர்ந்தவர் வந்து அந்த தொகுதியில் போட்டுக்கிட்டால் ஓகே, அவருக்கு தெரியும் அந்த தொகுதி என்னென்ன தேவை, என்ன பண்ணணும்ட்டு. இன்னொரு எங்கேயோ பிறந்தவர் ஏதோ ஒரு தொகுதியில் இருக்கிறவங்க வந்து இங்கே நிற்க வைக்கிறாங்கல்ல, இது வந்து மக்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இங்கே என்ன மக்களோட பழக்க வழக்கங்கள், இங்கே என்ன வேலை வாய்ப்பு இருக்கல, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே டெல்லி போயிடுறாங்க, அங்கே போய் செட்டில் ஆகிறாங்க, இங்கே நடக்குன்னு தெரியாதுல்ல, அது மக்களுக்கு ஒரு பிம்பமாகவே தானே இருக்கும். அது அதெல்லாம் ஒரு பெரிய காரணமாக எடுத்துக்க முடியாது, காலங்காலமாக இருந்து வருகிற நடைமுறை. இப்போ வந்து ஒரு அரசியல் தலைவர் பிறந்தது ஒரு ஊராக இருக்கும், அவர் சென்னையில் போட்டிடுவார்,
அதுக்காக அந்த தொகுதி மக்களை ஒதுக்கணுமா என்ன, ஒதுக்கிட முடியுமா என்ன? முடியாது. இப்போ கலைஞர் வந்து பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டம், அவர் இப்போ அப்போ கடைசி வரைக்கும் 11-12 தேர்தல் அங்கேயோ போட்டிட்டாரு, கிடையாது இங்கே எங்கேயோ போட்டிட்டார். நாவலர் நெடுஞ்சன் பிறந்த ஊர் வேறு ஏதோ ஊர், எங்கேயோ போட்டிட்டார். ஜெயலலிதா பிறந்த ஊர் இது கர்நாடகா, அங்கேயோ போட்டிட்டாங்க, அப்படி கிடையாது. ராகுல் காந்தி எந்த ஊரில் இருக்காரு, எங்கே பிறந்தார், வசிப்பது டெல்லியில், ஆனால் போட்டிடுது வயநாட்டில். மோடி குஜராத்தில் போட்டிடுறாரா, வாரணாசி உத்தரப்பிரதேசத்தில் போட்டி, தொகுதிக்கும் போட்டிடுறது சம்மந்தமே கிடையாது. மக்களுடைய பிரச்சனை அணுகுதான் பிரச்சனை, அதை எப்படி அணுகணும் அங்கே இன்றைக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எந்த காலங்காலமாக உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரிந்து கொள்வதற்கு சுலபமான வழிகள் இருக்குது, அதை வந்து அணுக வேண்டியதும் செய்ய வேண்டியதும் அரசியல்வாதிக்கு அழகு. அதை தான் மக்கள் வந்து கேட்டு பெற வேண்டிய உரிமை, அதை சரியாக செஞ்ச போதும். இப்போ நீங்கள் வந்து இந்த தொகுதியில் பிறந்தாலும் இங்கே தான் போட்டினா முடியாது. உங்களுக்கு வலிமை, கட்சி வலிமை இருந்தால், நீங்கள் செல்வாக்குள்ள நபராக இருந்தால், நீங்கள் உண்மையிலே மக்களுக்கு சேவை செய்ய பிறந்திருந்தால், அந்த நோக்கத்தோடு அரசியலுக்கு வந்திருந்தால், எங்கே ஒன்றா போட்டிடலாம். ஓகே சார், அதே மாதிரி இப்போ பேசும்போது பணப்புழக்கத்தை பற்றி பேசுனீங்கல்ல, இந்த முறை தமிழகத்தில் அதிகமாக பணப்புழக்கத்தில் ஈடுபட போது யார், தமிழகத்தில் ஆண்டுட்டு இருக்காங்களா இல்லை மத்தியில் ஆண்டுட்டு இருக்காங்களா? எல்லோரும் தான் பணப்புழக்கம் இருக்குது, யார் இல்லை? ஆளுங்கட்சி இருக்குது, எதிர்கட்சி இருக்குது, தேசிய கட்சி இருக்குது. எந்த கட்சியில் இப்போ நயினார் நாயக் வந்து பணம் பிடிச்சாங்க, அவர் தேசிய கட்சி. அப்புறம் இப்போ தமிழ்நாடு முழுவதும் ஐடி ரைட் நடந்துகிட்டு இருக்குது, 40 இடங்கள் நடந்தது 2 நாட்களுக்கு முன்பாக. பிடபிள்யூடி, ஐவிஎஸ்ஸு, டுவாட் போர்டு, இவங்களெல்லாம் ரைடு பண்ணாங்க கான்ட்ராக்டர்ஸு. அது யார் பணம்? ஆளுங்கட்சி பணம். எதிர்கட்சிகள் இன்னும் அதிமுக இருக்குது, இன்னும் பல்வேறு கட்சிகள் இருக்குது, அவங்களாம் எங்கே பதுக்கி வச்சிருக்கணும்னு பணம் பிடிபடலை, அவ்வளோதான் வித்தியாசம். இதுக்கெல்லாம் காரணம் மக்களுங்க, கட்சி கார்பரேட் மாதிரி ஆயிடுச்சு. கட்சிக்காரன் வேலை செய்யறதுக்கே பூத் கமிட்டிக்கு பணம் தர வேண்டியிருக்கு, 60,000 ரூபாய், பகுதிக்கு 2 லட்சம், மாநகரத்துக்கு 10 லட்சம்னு செலவு செய்கிற ஒரு காட்சி இருக்கிறவரை இப்படி தான் இருக்கும். வந்து சித்தாந்தத்தோடு செயல்படுகிற பாஜக எப்படி, எந்த பிரதிபலன் பார்க்காமல் பதவி எதிர்பார்க்காமல் செயல்படுகிற பாஜகவுக்கு அவங்களுக்கு 8.5 கோடி ரூபாய்லேருந்து 10 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க பூத் கமிட்டிக்கு, ஒவ்வொரு எம்பி தொகுதிக்கும். அப்போது என்ன அர்த்தம், இந்தியா முழுவதும் பொருளாதாரம் இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும், அதை ஒழிக்க முடியுமான்னு தெரியாது. சார், நீங்கள் பேசுகிற பணத்தை வந்து மக்கள் திருப்பி அடிக்கணும்னு சொன்னீங்க, ஆனால் படம் நடிக்க பிரபலங்களாக இருக்கட்டும், அரசியல் கட்சி தலைவர் என்ன சொல்கிறாங்க, பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்க, ஆனால் சரியானவர்களை பார்த்து வாக்குகளை தெரிவிங்க. முட்டாள்தனமான ஒரு முதல் பாயிண்ட்டே, எங்கள் பணத்தை வாங்கிக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க, அது முட்டாள்தனமான பிரச்சாரம்னு சொல்கிறேன். அது எப்படி, இவர் வந்து எதிர்கட்சி, ஆளுங்கட்சி கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாரு, அது உங்கள் பணம் வாங்கிக் கொள்ளுங்கள்னு. அப்போ என்ன அர்த்தம், அப்போ நாளைக்கு இவர் அரசியலுக்கு வந்தால் பணம் சம்பாதிக்க மாட்டாரா? அப்போ என்ன அர்த்தம், மிகப்பெரிய தவறான வாதம். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இதை வைக்கிறார்கள், அது தவறான வாதம். ஓகே சார், இப்போ தொடர்ந்து பாரத பிரதமர்கள் தமிழகம் வந்துட்டே இருந்தார், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க வேண்டும் சொல்லுவாங்க ஒரு வரி இருக்குல்ல, நம்ம தொடர்ந்து தமிழகத்துக்கு வந்துட்டா இருக்காரு, மக்கள் ஏதாச்சும் ஒரு உழைப்புக்கேற்ற ஊதியம்ன்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு தொகுதியில் வெற்றி வாய்ப்புக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குதா தமிழகத்தில்? அந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பே இல்லை, ஏனென்றால் சமீபத்தில் வளர்ந்த கருத்து கணிப்பு எல்லாமே உண்மை தெரிஞ்சிச்சு. டிஎம்கே சூப்பின்னு சொல்லிட்டாங்க, 1-2 இடங்களில் அதிமுக வரலாம்னு சொல்கிறாங்களே தவிர வருமானு தெரியாது. திமுகவுக்கு வந்து எதிர்ப்பு அலை, ஆன்டி இன்கம்பன்சி நிச்சயமாக இருக்கிறது, ஆனால் அதை காட்டிலும் திமுக கூட்டணி பலத்தை காட்டிலும் மோடி எதிர்ப்பலை, பாஜக எதிர்ப்பலை தமிழ்நாட்டில் மையம் கொண்டிருக்கிறது. அதனால் வந்து பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவு. அது சார் குறைவு, அந்த காரணம் வந்து அந்த பாஜக மதச்சாயம் தான் எப்போது பூசப்பட்டிருக்குல்ல, அந்த மதச்சாயம் பூசத்தான காரணம் என்ன சார், அந்த கட்சியில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லையா, அந்த ஒரு காரணத்து எந்த மாதிரி காரணத்துக்காக அந்த மதச்சாயம் பூசப்பட்டிருக்கு? ஏன்னா இன்னுமே மக்களுக்கு புரிதல் இல்லாமையே அது மதக்கட்சி மதக்கட்சின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, இன்னும் சில பேருக்கு புரிதல் இல்லாமல் இருக்குல்ல, எதனால மதக்கட்சி அப்படின்னு ஒரு நேம் வந்தது பாஜகவுக்கு? நல்ல கேள்வி கேட்டீங்க, பழைய கேள்வி தான், எல்லோரும் பதில் சொன்ன கேள்வி தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். மக்களை மேம்படுத்த, இல்லை மக்கள் துன்பத்திலிருந்து மீட்க ஏதாவது மோடி பேசியிருக்காரா சமீபத்தில் சொல்லுங்க? உங்களதான் கேட்குறல, திட்டங்களை தான் அடுத்தடுத்து அறிவிச்சிட்டு இருக்காரு. அந்த திட்டங்கள் பற்றி விட அவர் என்ன பேசினார், எல்லாம் ஊர் ஊராக போனா, 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த திட்டங்களால் நாடு பாழ்பட்டது, மனிதர்கள் வாழாத ஒரு தீவு கச்சத்தீவு, அந்த தீவை வந்து காங்கிரஸ் வந்து திமுக சேர்ந்து தாரை வார்த்து விட்டதுங்கிறாரு. மக்கள் தீவு போல் இருந்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, இங்கே தீவு மாதிரி 10 நாள் இருந்தான், பேரிடர் இருந்தது,
பணம் கொடுன்னு கேட்டால் கொடுத்தாரா? கொடுக்கல. ராமர் கோயில் பிரதிஷ்டை செய்தேன், காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வரவில்லைங்கிறார். அப்போது மக்கள் பிரச்சனை பேசுகிற ஒரு தலைவர் ராமர் கோயிலுக்கு வரலன்னு கேட்குறாரு. சரி, ராமர் கோயிலுக்கு வராதனால யாருக்கும் நஷ்டம் கிடையாது. நீங்கள் வந்தீங்களா? சென்னைக்கு வந்தீங்களா? பார்த்தீங்களா? சரி, மணிப்பூரில் ரெண்டு பெண்கள் வன்புணர்வு செய்யப்பட்டு ஓடி வந்த காட்சி வந்ததே, ஓடி போய் அவர்கள் கண்ணீர் துடைத்தீர்களா? நீங்கள் மக்கள், நீங்கள் முதல் மக்கள் பிரச்சனை வாங்க. ராமர் கோயில் பிரதிஷ்டை செய்தேன், கட்சிக்காரன் வரல, குஜராத்தில் வந்து கடலுக்கடையில் காணாமல் போன துவாரக நகரை தேடி போய் இல்லை ஸ்விம்மிங் ட்ரெஸ்லாம் போட்டுன்னு போய் ஒரு பூமியை தொட்டுட்டு வந்தீங்க, என்ன பலன்? மக்களை பாருங்க. கமல் அழகாக சொன்னார் நேற்று, தமிழ்நாடு என்பது ஏழைகளின் சிறப்பில் இறைவனை காண்பது. தமிழ்நாடு அப்படிப்பட்ட மண், ஆனால் பணக்காரர்களின் சிறப்பில் இறைவனை காண்பது பாஜகவோட பாலிசினர். உங்களை நல்ல பொருத்தமான வார்த்தை அது. கமல் மீது நமக்கு வேறு விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் கமல் சொன்ன வார்த்தை எவ்வளோ பொருந்தி போயிருன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இப்படிப்பட்ட ஒரு கட்சி வெறும் கடவுள், மதம், ஜாதி இதை வைத்து கொண்டு செய்கிற கட்சியால் என்ன பலன்? எல்லா கட்சியும் அரசியல் பண்ணுறா இல்லைன்னு சொல்ல, எல்லா கட்சியும் ஜாதி வச்சு அரசியல் பண்ணுது, உண்மை. ஆனால் நீங்கள் வெறும் மக்களின் வளர்ச்சியை கருத்தில் கொள்ளாமல், மக்களின் மேம்பாட்டுக்காக எதையும் செய்யாமல், உங்களுக்கு நீங்கள் எங்களை ஆதரிக்கலை, உங்களை துன்பத்தில் தள்ளுவோம் அப்படி என்றால் தமிழ்நாடு எதுக்கு நீங்கள் ஓடி வரீங்க? எங்களுக்கு ஓட்டு போடல, எங்கள் கட்சி அவமதிக்கிறீங்க, எங்கள் கட்சி ஆதரிக்காத தமிழ்நாட்டுக்கு நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு போங்க. எதுக்கு வந்து பேரிடருக்கு நிதி தர மாட்டேங்கிறீங்க? ஒரு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி 6 வருஷம் ஆச்சு, ஏன் கட்ட மாட்டேங்கிறீங்க? அப்புறம் அந்த கட்சிக்கு என்ன சாயம் பூசணும்? என்னங்க என்ன சாயம் வேணால் பூசலாம். ஓகே சார், மதச்சாயங்கள் ஒரு பக்கம் இருக்க, தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இருபெரும் கட்சிகள் திமுக அதிமுக, உதயசூரியன் இருட்டலை அப்படின்ற இருந்த காலம். அதனால் முன்னாடியெல்லாம் மக்கள் போகும்போது என்ன குழப்பம் ஏற்படனா, எந்த வாக்குச்சாவடி நமக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ற குழப்பம் இருக்கும் முன்னர். ஆனால் இப்போ ஃபுல்லாக எந்த கட்சி எந்த சின்னம் யார் நிற்கிறார் அப்படின்ற ஒரு குழப்பம் வந்துருச்சு மக்கள் மத்தியில். ஏன்னா பிரிஞ்சு ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க, ஒரு பக்கம் சின்னம் நாம் தமிழர் கட்சி சின்னம் போய்விட்டது, ஓபிஎஸ் அவர்கள் வேறு சின்னத்தில் நிற்கிறாங்க, இப்படின்னு பல குழப்பங்கள் இருக்குல்ல. இந்த குழப்பங்கள் மாற்றத்திற்கான வாய்ப்பாக இருக்குமா? திமுகவுக்கு பிரதான சின்னம் இருக்குது, அதிமுகவுக்கு பிரதான சின்னம் இருக்குது, ரெண்டு கட்சி தான் மேஜர். இவங்க தான் வந்து 50% வாக்குகளை வந்து பிரித்து கொள்கிறார்கள். மீதி இருக்கிற வாக்கு சதவீதத்தை பற்றி கவலையே இல்லை, மக்களுக்கு தெரியும். பாஜகவுக்கு என்ன சின்னன்றது எல்லாருக்கும் தெரியும். சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பது பெரிய விஷயம் இல்லை. துரை வைகோ வெற்றி பெற்றால் தீக்குச்சி சின்னம் வந்து காணாமல் போயிட்டுன்னு அர்த்தமா? அப்போ எப்படி ஜெயிக்கிறார்? சின்னம் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. இப்போ வந்து சீமானுக்கு உண்மையிலே கரும்பு விவசாயம் ஒதுக்கியிருக்கணும், அவர் கிடைக்கல. ஒளி வாங்கி சின்னம்னு வாங்கியிருக்கார், மைக் சின்னம் வாங்கியிருக்கார். அதற்காக வந்து அவர் போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியல, என்னை சேர்த்துட்டார். ஆமாம், அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கார். அது இருக்காது. ஓகே சார், இப்போ இந்த எல்லாருமே வாக்குறுதிகள் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, காங்கிரஸ் இப்போ ரீசெண்டாக வாக்குறுதினு கொடுத்தாங்கல்ல, முக்கியமான வாக்குறுதி என்னென்னா, 1 லட்சம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்படும், அதுவும் மிகவும் ஏழைகளை தேடி கண்டறிந்த அவர்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வாக்குறுதி சாத்தியம் நினைக்கிறீங்களா? அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், ஆனால் நினைத்தால் முடியும். எல்லாருக்கும் இல்லைல்ல, அடித்தட்டு ஏழை பரம ஏழைகளுக்கு இந்த 1 லட்சரூபான்றது பெரிய விஷயம், வரப்பிரசாதம். ஆண்டுதோறும் வந்து நீங்கள் ஒரு 1 லட்சரூபான்னா மாதத்துக்கு 8000 ரூபான்னு வச்சுங்க. 8000 ரூபா ஏற்கனவே கொடுக்குதா ஒத்துக்கொண்டிருந்தார்கள், இப்போ வந்து 10000 ரூபா கிட்டத்தட்ட 10000 ரூபா சொல்கிறாங்க, 11000 ரூபான்னு வச்சு. அது ஒரு பெரிய விஷயமா இல்லை, அது ஒரு இந்தியா முழுவதும் ஒரு சில லட்சம் மக்களுக்கு சேர்ந்தாலே பெரிய பயன் கிடைக்கும். எல்லாருக்கும் இல்லை, குடிசியே இல்லாமல் ரொம்ப ஏதோ போட்டு தார்பாலின்னு போட்டுக்கிட்டு இதோ இந்த பிளாஸ்டிக் பையெல்லாம் போட்டு வாழ்கிறானே, அவனெல்லாம் தேடி பிடித்து கொடுத்தால் உண்மையில் நல்ல விஷயம் தானே? ம், ஓகே சார், அந்த வாக்குறுதிகள் அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் வெளியிட்டாங்க, இந்தியா கூட்டணியில் தான் அந்த காங்கிரஸ் இருக்குல்ல. இப்போ பாஜக இருந்து இந்தியா கூட்டணி, இந்தியா கூட்டணி வலுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாளைக்கோ வெற்றி பெற்றாலும் கூட அது ஒற்றுமையாக செயல்படுறதுக்கு வழிவகுக்கும் நினைக்கிறீங்களா? இந்தியா கூட்டணி வலிமையாக இல்லை, உண்மை தான். நமக்கு எல்லாருக்கும் மீடியாவில் தெரியுது, எல்லோரும் நம்ம இந்தியா கூட்டணி வலிமை இல்லை வலிமை இல்லைன்னு சொல்கிறோம். சரி, பாஜக வலிமையாக இருக்கா சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரிவது இதுதான் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? வலிமை இல்லை, இந்தியா கூட்டணி தோற்க போகுதுன்னு சொல்கிறோம். நியாயமான விஷயமாக கூட இருக்கலாம், ஆனால் பாஜக வலிமையாக இருக்கிறதா யாருக்கா தெரியுமா? அது ஒரு போலி பிம்பமாக காட்சியளிக்கிற ஒரு கட்சி. ஏன் அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வரல, 2 முறை திட்டம் போட்டு ஏன் வரல? அங்கே இருக்கிற கட்சி பஞ்சாயத்தை தீர்க்க முடியலங்க,
உள்துறை அமைச்சர் இரண்டு முறை திட்டம் திட்டி தமிழ்நாட்டுக்கு வர மறுக்கிறார், தள்ளி தள்ளி போகிறது. காரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், படிக்கிறவங்களுக்கு சில விஷயங்களை உங்களுக்கு புள்ளிவரங்களோடு சொல்கிறேன். பாஜக அறிவித்துள்ள 116 வேட்பாளர்கள் மாற்றுக் கட்சியில் வந்தவர்கள், அதில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து 37 பேருக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் மத்திய பிரதேச மாநிலங்களில், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் அங்கே இருக்கிற தாகூர் சமுதாயத்திற்கு சீட்டு இல்லை. அங்கே இருக்கிற அந்த சமுதாய மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய அமைச்சர் வி கே சிங்குக்கு வாய்ப்பு தரல, அவர் தாகூர் இனத்தை சேர்ந்தவர், அங்கே கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அப்புறம் இங்கே உத்தரப்பிரதேச சாரன்பூர் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து கூட்டம் நடத்தப்பட்டது, தாகூர் பகுதி மக்கள் வசிக்கிற பகுதியில் பாஜகவுக்காக யாரும் வாக்களிக்க கூடாது என்ற உறுதிமொழி இந்த பஞ்சாயத்து கூட்டத்தில் எடுக்கப்பட்டு அந்த தாகூர் சமுதாயத்தில் எல்லா பகுதி மக்களுக்கும் இதை போய் சேருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், அந்த கட்சி ஜாதியை வைத்து மதத்தை வைத்து அரசியல் செய்கிற கட்சியோட நிலைமை இது. இதே மாதிரி மீரட்டில் இது பஞ்சாயத்து போட்டிருக்காங்க. சரி, இது உத்தரப்பிரதேசம். குஜராத் மாநிலத்தில் ராஜ்காட் வேட்பாளர் புருஷோத்தம் ரூபாலா என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியும், ரொம்ப கொச்சையான மொழி சொன்னார். ராஜ்புத் சமுதாய மக்கள் என்ன செய்வார்கள் சொன்னார், நம்ம சொல்ல முடியாது. அதற்காக என்ன எதிர்ப்பு, மன்னிப்பு கேட்டும் இன்னும் பிரச்சனை அடங்கலை. அப்போ என்ன அர்த்தம், இந்த சமுதாய மக்கள் ஒட்டு மொத்தமாக பாஜகவை புறக்கணிக்க தொடர் போராட்டங்களை குஜராத் நடத்தி வராங்க. 8 பேர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்கான். அது இன்னும் போராட்டத்தை டபுள் மடங்கு ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட ராஜ்புத் ஓட்டு 17% குஜராத்தில். அப்போது அந்த கட்சி எங்கே இருக்கு, இந்தியா கூட்டணி கேட்டிங்களே ஒத்துமையாக இருக்காங்க. இந்தியா கூட்டணி ஒத்துமையாக இல்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். பாஜக வலிமையாக இருக்கா பாருங்கள். சரி, இது ஒரு பக்கம். அதுக்கடுத்து அம்ரேலி தொகுதியுடைய வேட்பாளர் நரன் கச்சாவுக்கு பதிலாக பாரத் சுத்ரியாவுக்கு சீட்டு கொடுத்தாங்க. அங்கே நடந்த மோதலில் 100 மருத்துவமனைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். செய்தி வந்ததா எங்கேயாவது வரல. இப்போ இருக்கிற எம்பி, கரண்ட் எம்பி, அவரும் அரெஸ்ட் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கார். யோசித்து பாருங்கள், இதுதான் பாஜக நிலைமை. இதெல்லாம் வந்து ஆளும் குஜராத்தில் நடக்குது. சரி, ஹரியானாவில் முதலமைச்சர் மனோகர் லால் கட்டாயம் பதவி வழங்கினார். தெரியுமா உங்களுக்கு, அவர் சொன்ன கேண்டிடேட் யாருக்குமே சீட்டு தரல. அவர் ஆதரவாளருக்கு சீட்டு தரலனால 22 பேர் ராஜினாமா பண்ணாங்க. இது ஒரு பக்கம். பீகாரில் சிராக் பாஸ்வானுடைய கட்சியிலிருந்து எத்தனை பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கிற ரேணு குஷ்வாக்கா நிர்வாகிகள் ராஜினாமா செய்த உட்பட்டு பாஜக டோட்டலாக டிஸ்மேண்டல் ஆகிருக்கு, உடஞ்சி போயிருக்கு பீகாரில். இத்தனைக்கு பீகாரில் நிதிஷ்குமாரோட சேர்ந்து கூட்டணி. ஆமாம், எத்தனை பெரிய பல்ட்டி அடித்தார் நிதிஷ்குமார். அந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறதா? பீகாரில் படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வாட்ஸ்அப் மூலியமாக மக்களுக்கு செய்தி போய் சேர்ந்துருக்கிறது. இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்கேன்னு. அங்கே பாருங்கள், பஞ்சாபில் அகாலி தளத்தோட கூட்டணி சேர மறுத்து விட்டது பாஜக. அங்கே இது வரைக்கும் 6 சீட்டு தான் அறிவிச்சிருக்காங்க இருக்கிற 13. அப்போது நீங்கள் கேட்ட கேள்வி தான், இந்தியா கூட்டணி எப்படி வலிமை இல்லாமல் சிதறுண்டு கிடக்கிறதோ, அந்த மாநில கட்சிகள் ஒற்றுமில்லாமல் போட்டியிடுகிறதோ, அதே போல தான் பாஜக இருக்கிறது. இந்த உண்மை நாட்டு மக்களுக்கு தெரியவில்லை, அவ்வளோதான் விஷயம். அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம், ராகுல் காந்தி மம்தா ஏற்றுக்கலை, சிவசேனா ஏற்றுக்கலை, கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஏற்றுக்கலாம் நினைக்கிறோம். இதே தான் பாஜக. இந்த முறை பாஜக இந்தியா முழுவதும் வேட்பாளர் பட்டியலில் ஏகப்பட்ட குழப்பத்தால் தான் அந்த உள்கட்சி பஞ்சாயத்தை தீர்ப்பதற்கு தான் அமித்ஷா ஓடிக்கொண்டிருக்கிறார். 400-370 இல்லை, கிரிக்கெட் புக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க, கேம்ப்ளர்ஸ். கிரிக்கெட் புக்கீஸ் இந்தியா முழுசு இருக்கான், 1000 கோடி ரூபாய் இன்னும் புழக்கத்தில் இருக்கிறது. அவர் வெறும் கிரிக்கெட்டில் மட்டும் அந்த பணம் கட்டுவது, அந்த புக்கீஸ் அரசியல் ரீதியாகவும் பணம் கட்டுவாங்க, எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளோ ஜெயிக்கிறாங்க, யார் இந்தியாவில் ஜெயிக்க போகிறாங்கன்னு. அவனே 292-300 தான் கொடுக்குறான். பிரசாந்த் கிஷோர் 300 தான் சொல்லியிருக்கார். யார் பாஜக, அவங்க என்ன 400 சொன்னாங்க கூட்டணியோடு. அப்போது புக்கீஸ் 292-300, பிரசாந்த் கிஷோர் 300, இவங்களே இந்த அளவு சொன்னாங்கன்னா பாஜகவோட நிலைமை என்ன? 230-250 ஜெயிக்க போகிற நம்பர். ஆட்சிக்கு வரலாம், ஆனால் அவங்க செல்வாக்கு சரிந்திருக்கிறது, கட்சி வலிமையாக இல்லை.
அந்த வலிமையாக இல்லை என்பதை எதிர்கட்சிகள் பயன்படுத்த தவறிவிட்டன. இந்தியா கூட்டணி மோசமாக இருக்கிறது. பாஜக வலிமை எழுந்திருக்கிற அந்த சூழ்நிலையை இந்த கட்சி, இந்த கூட்டணிகள் பயன்படுத்தியிருந்தால் உண்மையிலே பாஜக வீழ்த்தப்பட்டிருக்கும். பயன்படுத்துறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் நிச்சயமா இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணுற வெயிலில் வந்தார்னு வச்சுங்க, அவர் இந்தியா முழுதும் இந்த கட்சி, இந்தியா கூட்டணி கட்சி கூட்டிட்டு போனோம், அவரை பேச வைக்க வேண்டும். முதல் கட்ட தேர்தல் விட்டுருங்க, அடுத்து இரண்டாம் கட்ட, மூன்றாம் கட்ட, நான்காம் கட்ட தேர்தல் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியா முழுதும் பிரச்சாரம் செய்யணும். ஒரு முதலமைச்சரை ஏன் பண்ணீங்க? இதே கேஸ்ல பாஜகவுக்கு அதே அந்த அரவிந்தா ஃபார்மா 50 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்கான். எந்த மதுபான கொள்கை தளர்வில் அம்மாத்மி பணம் வாங்கியதுன்னு சொல்லி தூக்கி உள்ள தள்ளியிருக்கீங்களோ, அதில் மெயின் அக்யூஸ் சஞ்சய் சிங். சஞ்சய் சிங் எம்பி அவரை வந்து பெயிலில் விட்டாச்சு. மெயின் A1 வெளியே விட்டீங்க, அப்புறம் இவங்களாம் எப்படி உள்ளே வைக்கலாம்? உள்ளே வைக்க முடியாது. எப்படியாவது எதிர்கட்சிகளை உடைத்து சின்னாபண்ணமாக்கி எதிர்கட்சியே இல்லை என்ற நிலையாக்கி வெற்றி பெறுகிற முயற்சியில் பாஜக இருக்கிறது. இந்த முறை இந்த எதிர்கட்சிகள் இப்பொழுது இந்த நிலைமையில் கூட ஒன்று சேர முடியும். ஆனால் பாஜகவுக்கு எல்லோரும் ஆதரவாக இருப்பது போல ஒரு தோற்றம். காரணம் வேறு ஒன்றும் கிடையாது. இடி, சிபிஐ, ஐடி, 10th எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவங்க தான் ஆதரவாக இருக்காங்க. இந்த கூட்டத்தை பார்த்து பயப்பட எதிர்கட்சிகள் நாளைக்கு தங்களுடைய எதிர்காலத்தை தொலைக்கப் போகின்றன. அதனால் இப்போவே சுதாரித்து பாஜக வீழ்த்தாவிட்டால் அரசியலே செய்ய முடியாது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.